வணக்கம். தெரிந்த பாடல்கள், அதை எழுதிய பாடலாசிரியர், நமக்கு தெரியாத பாடலாசிரியர்கள் அவர்களை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களை பற்றி பார்க்கலாம். தஞ்சை ராமையாதாஸை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி அவர் பாடல், ஒரே ஒரு பாடல் சொன்னால் அவருடைய புலமை உங்களுக்கு தெரியும். மயக்கும் மாலை பொழுதேனே போப்போ, இனிக்கும் இன்ப இரவே நிவாவா, இன்னலை தீர்க்கவா. இந்த பாட்டு தஞ்சை ராமையாதாஸ் பாட்டு. தஞ்சை ராமையாதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து பாடலாசிரியராக வளர்ந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் தஞ்சை ராமையாதாஸ் தஞ்சாவூரை சேர்ந்தவர். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மானம்புச்சாவடியில் பிறந்தவர். அங்கேயே இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர் ஸ்கூலில் ஒரு 10வது வகுப்பு வரைக்கும் படிக்கிறாரு. படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தஞ்சையில் புலவர் பட்டம் வாங்குறாரு. புலவர் பட்டம் வாங்கின பிறகு தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்தாராம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கலைதாகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சிறந்த கலைஞராக, படைப்பாளியாக அவர் இருக்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகாலில் அடிக்கடி புலவர்கள்லாம் கூடுவாங்களாம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய அரசவை, தஞ்சை அரசவை புலவர்களும் கூடுவாங்களாம். கூடி விவாதிக்கிறது பாடல்கள் சம்மந்தமாக. அப்படி விவாதிக்கிறப்ப இந்த கூட்டத்தில் இவர் இருப்பாராம். அதுவும் ஒரு தடவை நடந்த போட்டியில் ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார். யார்? தஞ்சை ராமையாதாஸ். இதை பார்த்து அங்கே இருந்த அந்த அரசவை புலவர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடல்களை, கவிதைகளை எழுதியிருக்காரு தஞ்சை ராமையாதாஸ். அப்படிப்பட்டவர் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறப்ப அந்த பகுதிக்கு வந்த ஒரு நாடக கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய புலமையை பார்த்து எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பாடல் எழுதி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. பாடல் மட்டும் இல்லை, அந்த நாடக கம்பெனி வாத்தியாராகவே மாறிட்டார். வாத்தியார் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய பாடல் கதை எல்லாத்துக்கும் அவர் தான் பயிற்சி கொடுக்குறவர். அந்த வகையில் வாத்தியாராக மாறிட்டார். மாறினவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கார் எல்லாம் அந்த கம்பெனி மூலமாக. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் பல நாடகங்கள், அள்ளி அர்ஜுனா, வள்ளி திருமணம், அதே மாதிரி மச்சரேகை, இப்படி பல நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. போட்டுக்கிட்டு இருக்கப்போ இவருக்கு பெரிய அறிமுகம் கிடைக்குது. இந்த நாடக அறிமுகம் தான் அவரை சினிமாவுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சேலத்தில் புலவர் ராமசாமிங்கிறவர் இவரை கூட்டிகிட்டு போய் கம்பெனியை கூட்டிகிட்டு போய் நாடகம் போடுறாரு. அந்த நேரத்தில் சேலத்தில் இன்னொரு கம்பெனி நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் அப்படின்னா, கே ஆர் ராமசாமி, நடிப்பு செய்ய புலவர் கே ஆர் ராமசாமியுடைய நாடகம். அவர் குறிப்பாக எந்த நாடகங்கள்னா அண்ணாவுடைய ஓரிரவு, வேலைக்காரி, இந்த நாடகங்கள்லாம் போட்டு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறார். இவர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு பாட்டு எழுதுகிறாரு. மாடர்ன் தியேட்டர்ஸில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாரியம்மா அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் தான் முதல் முதலாக பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிச்சவர் பின்னாடி பெரிய அளவுக்கு வராரு. மாடர்ன் தியேட்டர்ஸில் இவர் எழுதிக்கிட்டு இருக்கப்ப டிஆர் மகாலிங்கம் இவரை சந்திக்கிறார். சந்தித்தவனை இவரை பார்த்துட்டு ஆச்சரியம், வந்து 200 ஒரே நாடகத்தை 200 தடவை மேடை ஏற்றுறாரு, அவரா நீங்கள் அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த 200 தடவை மேடை ஏறுற நாடகம் மச்சரேகைங்கிற நாடகம். அதுக்கு பிறகு இவர் சொல்கிறாரு, இந்த நாடகத்தை எனக்கு நீங்கள் படமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்கிறாரு. அதுக்காக சேலத்திலிருந்து சென்னைக்கு போகிறாரு தஞ்சை ராமையாதாஸ். அதுக்கு பிறகு விஜயவாகினி ஸ்டுடியோவுடைய 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அந்த கம்பெனியுடைய ஆர்டிஸ்டாகவே இருக்கிறார். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மிஸ் எம்மாவிலேருந்து பல படங்கள், பாதாள பேர், இப்படி பல படங்களுக்கு இவர் தான் வசனங்கள் எழுதுகிறாரு. அதே மாதிரி பாடல்கள் எழுதுகிறாரு. அவருடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் 2-3 வகையில் சொல்லலாம். இலக்கியத்தரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் குத்துப்பாட்டு ரகமாகவும் இருக்கும். நம்மலாம் நினைப்போம் குத்துப்பாட்டுனா வாலி, அதே மாதிரி வாலி தான் இந்த மாதிரி பொருள் இல்லாமல் எழுதுவார் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு, மூதாதையருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் தஞ்சை ராமையாதாஸ். எல்லா மாதிரியும் பாட்டு எழுதுகிறவர் அவர். அவற்றை கூப்பிட்டு அமரதீபம் படத்தில் ஸ்ரீதர் ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சிச்சுவேஷன் கேட்குறாரு. சிச்சுவேஷன் வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு மாதிரி நாடோடி கும்பல் பாடுறது மாதிரி, அதாவது குரவங்குரத்தி பாடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே எது நடந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை எழுதுகிறாரு. இவருக்கு இப்படி என்ன, முதல் படம் எனக்கு, இந்த ரெக்கார்டிங் இந்த பாட்டு தான் முதல்ல ஆக போகுது, நீங்கள் எது நடந்தால் எனக்கு என்னென்னா படம் எப்படி ஓடும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு அப்படியா, சரி எழுதிக்க அப்படின்னு சொல்லி உடனே எழுதுறாரு. ஜாலி லவ் கும்கானா, டோரி லவ், ஜாலி லவ் ஜிம்கானா, டோரி லவ் கும்கானா, ஆளுங்கோ ரவுண்டானா, அசந்துட்டா ஜிகர் தானாங்கிறாரு. ஒரு இப்போ ஸ்ரீதர் சிரிச்சுக்கிட்டே, என்னங்க அது பாட்டு முதல்ல ஒரு மாதிரி எழுதினீங்க, இப்போ அர்த்தமே இல்லாமல் ஜாலியில் கும்கானான் எழுதுறீங்களே என்னன்னு கேட்டார். கதைப்படி யார் பாடுறது? நரிக்குறவர்கள். அவள் குறவர்களுடைய மொழி எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, அடை வைப்பா ஓடும் அப்படின்னு இருக்காரு. வச்சா அந்த பாட்டு இப்போவும் ஃபேமஸ். அதுக்கு பிறகு தான் இவருக்கு குத்துப்பாடலாசிரியர்னே பேர் வந்துச்சு. அவருக்கு பாட்டு கேட்டால் இப்போவுமே தெரியும், ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னு வரும் இந்த பாட்டு.
அதுக்கு பிறகு நிறையா குத்துப்பாடல்கள் அவர் நிறையா எழுதியிருக்காரு. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டு குறவஞ்சி படத்தில் எனக்கு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு இருக்காரு. இவர் நல்லா அந்த நேரத்தில் நிறையா மதுவிலே மயக்கத்தில் இருந்த நேரம், நாங்கள் காலமெல்லாம் தண்ணியில் நாங்கள் கிடக்கிறோம் அப்படின்னு அந்த பாட்டிலே எழுதிட்டார். என்ன பாட்டு நீங்கள் வேணுமோ உடனே எழுதுகிறவர் இவர். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் ஒரு படத்துக்கு பாட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்ட உடனே எதையும் தாங்கும் மனசு, இது என்னை ஏமாத்த பார்க்குது வயசு அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியனை பற்றி எழுதியிருக்காரு உடனே. இப்படி பல பாடல்கள் எழுதக்கூடியவர். அவரை பற்றி சொல்லணும், பாடல்கள்னு சொன்னால் நம்ம அன்றாட கேட்கக்கூடிய பாடல்களில் முக்கியமான பாடல் அவருடைய பாடல், அழைக்காதே அழைக்காதே அவைத நிலே என்னையே ராஜா, ஆறுயிரே மறவேன் ராஜா. இந்த பாட்டு அவர் பாட்டு. அதே மாதிரி புருஷம் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. இந்த பாட்டு இப்போவும் எந்த கல்யாண வீட்டிலையும் இந்த பாட்டு இல்லாத நீங்கள் கல்யாண வீடே இருக்காது. அந்த வகையில் நீங்கள் கிட்டத்தட்ட அவர் இறந்ததே 1965 இறந்துட்டார். அவர் எப்போவோ எழுதின பாட்டு இன்னமும் கல்யாண வீடுகளில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தர் நல்ல பயங்கரமாக சாப்பிட்றவனை கிண்டல் பண்ணணும் அப்படின்னா தெரியும், மாயாபஜார் படத்தில் வரக்கூடிய கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹஹஹஹஹஹ. அப்படி அந்த பாட்டு எழுதினவர் இவர் தான். நிறைய பாடல்கள் குலேபகாவளி படமாகட்டும் பல படங்களில் பாடல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அங்கே மொழிமாற்றப்பட்ட படங்களுக்கு ரொம்ப எளிமையாக பாட்டு எழுதினவர் தஞ்சை ராமையாதாஸ் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இந்த மாதிரி குத்து பாடல் எழுதுகிறாரு, அர்த்தமில்லாத பாடல் எழுதுகிறார் அப்படின்னு அப்போவே விமர்சனம் வந்திருக்கு. இந்த விமர்சனத்தை யோசிக்காமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கோபமே படலை. அந்த விமர்சனம் பண்ண அந்த எழுத்தாளர்கள்லாம் அந்த பத்திரிகாசிரியர்களை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுட்டு சொல்லியிருக்காரு, அங்கே என்ன படம் பார்க்குறது என்ன புலவர்களாக வர்றேன், பார்க்குறதெல்லாம் சாதாரண மக்கள் வர்றேன், அவங்களுக்கு நான் இப்படித்தானே பாட்டு எழுத முடியும், இதையும் பெருசு பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போவே வாயடைச்சி விட்டுருக்காரு. அப்படிப்பட்டாலும் அப்படித்தான் வாயடைச்சார் அப்படின்னா குத்துப்பாட்டு ஒரு பக்கம் எழுதுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலக்கியத்தரமான பாட்டு எழுதுறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து ஈடுபட்டு பெரிய போராட்டங்கள், அதாவது அண்டை சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுறாரு. சுதந்திரம் வாங்கின பிறகு காங்கிரஸ் இவருக்கு பட்டயமும் பதக்கமும் கொடுக்குறாங்க. உன் பட்டயமும் பதக்கம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வர்றாரு. அப்படியான ஆளும் கூட எந்த அளவுக்கு பாட்டு விரும்பி கேட்ட பாட்டெல்லாம் எழுதுகிறாரோ அதே நேரத்தில் தன்னை மதித்தா மட்டும்தான் இன்னொருத்தரை மதிப்பார். ஏன்னா எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, எம்ஜிஆர் கதையை பார்த்துட்டு இப்போ பாதிக்கு பிறகு இப்போ நான் பண்ண முடியாதுன்னு எம்ஜிஆரை தட்டி கிழிக்கிறாரு. அதுக்கு பிறகு சிவாஜியை வச்சு அதே படத்தை எடுத்துடுறாரு, எடுத்தால் எம்ஜிஆர் கேஸ் போடுறாரு. இவர் சொல்கிற இவர் என்ன சொல்கிறாரு, நான் சென்ட்ரலையே பார்த்தாலியா எங்கே அவன் பதக்கத்தையே திருப்பி கொடுத்தாள், எம்ஜிஆரெல்லாம் எனக்கு என்ன ஆளான்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இவர் ஜெயிச்சிடறாரு எம்ஜிஆருக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒருத்தர். ஆனால் இவ்வளவு ஜாலியாக இருந்தவர் பின்னாடி என்ன ஆகுறாருன்னா அவர் உடம்பு சரியில்லாமல் வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு குரலை பற்றி பாடல் எழுதி அதை வந்து எம்ஜிஆர் தான் வெளியிடுறாரு. வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துடுறாரு. இறந்த பிறகு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு கக்கன் கலந்துகிறார். ஒரு அப்படிப்பட்ட ஒரு கவிஞர், ஒரு பாடலாசிரியர், அதையும் தாண்டி ஒரு வசனகர்த்தா, ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், இப்படி யதார்த்தமாக இருந்த ஒரு மனிதர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். அவரை பற்றி பேசியமைக்கு நான் உளமாற மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களிடையே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.